வணக்கம் உறவுகளே, பாலிஸ் ஆட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பன்னீர் செடிக்கு வந்துட்டு கரையை அகலப்படுத்துகிற வேலை கொஞ்சம் பார்த்துருந்தேன். ஒரு ரெண்டு மூணு நரங்கி தான் எடுத்துக்கிட்டேன், அதுமாதிரி முடியல டைட்ஸு. சமைச்சது வந்து ஒரு நாள் தனி பார்த்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டீங்க, நம்ம மொத்தம் ஒரு 10 நேரம் தானே இருக்குது, அதனால் அவ்வளோதான் எடுத்துக்கிட்ட முடிஞ்சது. ஸோ எதுக்கு இப்படி ஆளப்படுதுன்னா, அடுத்தடுத்து செடி வந்துட்டு படர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு களை வெட்டினா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரை சின்னதாகவே இருந்துச்சுன்னா நம்ம செடி பக்கத்தில் போய் களை வெட்ட செடி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் கரையை அகலப்படுத்துகிறோம். ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பன்னீர் ரோஸ் அரளி சென்று எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மார்க்கெட்டு கிளம்பியாச்சு முடியும். ஸோ எல்லாமே காலையில் தான் எடுத்தோம், பூ காலையில் தான் எடுத்தோம், சென்று போவோம் ரோஸ் அரளியுமே காலையில் தான் எடுத்தோம். ஆக்சுவலி நம்ம திங்கக்கிழமை கொண்டு போகிறோம் மார்க்கெட்டுக்கு. வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடி 15, ஸோ நடுவழியும் சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில். ஸோ அதனால் வியாபாரம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு தெரியல. இல்லை இந்த ஆடி 18க்காக எல்லாருமே வெயிட் பண்ணாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ பூ வரத்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு செண்டு பூ பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றபடி பன்னீர் ரோஸ் வந்து நார்மலாகவே கம்மியாகிடுச்சு, ஏன்னா பூ அதிகரிச்சுட்டு மறுபடியும் பூ கம்மியாகிட்டு அதுக்கப்புறம் தான் பூ ஜாஸ்தியாகுது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூ கம்மியாகிற டைம், அதனால் பூ கம்மியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விலை கூடினேன். ஸோ நீங்கள் என்ன பூ என்ன விலை போச்சு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதாங்க உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் பல்க் ஆர்டரில் தேவைப்படுச்சுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்மளை, நான் உங்களுக்கு எப்படி வாங்குறதுன்ற கைட் பண்ணுறேன். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் பூ பிஸ்னஸ் ஏதாவது வேணும், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு பல்க் ஆர்டர் வேணும் அப்படின்னா காண்டக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுக்குறேன். ஸோ நம்ம பூ வந்துட்டு எங்களுக்கு பன்னீர் ரோஸ் அரளியை வச்சுட்டு செண்டு பூவை கொட்டி ஆரம்பிச்சா சும்மா தான். ஸோ ஆல்ரெடி பூ வந்துருந்துச்சு, ஆனால் நம்ம கடையில் மார்க்கெட்டில் பூவே இருந்துச்சு, மற்ற கடையிலலாம் பூ அவ்வளோ இல்லை. ஸோ மொத்தமே ஒரு 3 ஐட்டம் தான் இருந்துச்சு, அது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் இளம் பூன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பூ வந்துட்டு நம்ம ஒரு 5-6 அறுப்புக்கு மேலே அறுத்துட்டோம், அதனால் பூ வந்துட்டு கொஞ்சம் சின்ன பூவாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன ரேட் கிடைக்கும் அப்படின்னு தெரில. லாஸ்ட்டாக வந்துட்டு 50 ரூபாய்க்கு போட்டிருந்தோம். ஸோ நான் இன்றைக்கி அவ்வளோ தான் போகும் அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்தேன். பட் ஆனால் மார்க்கெட்டில் பூ இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சேன். நல்ல பூ வந்துட்டு 100 ரூபா போட்டுட்டு இருந்தேன், நல்ல பூ வந்துட்டு 80 ரூபாவுக்கு போட்டாங்க. ஸோ பூக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே ரேட் இருக்குது, அது குவாலிட்டி ஏற்ற மாதிரி ரேட்டு டிஃபர் ஆகும். ஸோ இந்த சைடு பெரிய கும்பலாக இருக்குது டென்னிஸ் பூ, இது வந்துட்டு நம்ம பூ, நம்மது நார்மல் பூ தான். ஸோ நம்ம பூ வந்து 80 ரூபாய்க்கு போட்டோம், பெரிய பூ வந்து 100 ரூபாய் போட்டாங்க. பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாய் போட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம வெள்ளரளி வேலை இருந்துச்சுருந்தாலும் எல்லோரும் எடுத்து பார்த்துட்டு நிறைய பேர் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கடைசி ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, என்ன ரேட் வாங்கிட்டு போனாங்கன்னா ஒரு கிலோ 200 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் வாங்கினாங்க. நம்மது வந்துட்டு 400 பூ இருந்துச்சு, அதனால 80 ரூபா கொடுத்துட்டு நம்ம வெள்ளரளி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ முடிச்சுட்டு வரும்போது என்னைக்கு இல்லாமல் ஒய்ஃப் இன்றைக்கி வடை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஒரு 10 வடையை பிடிச்சிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வரும்போது. ஆக்சுவலி மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னாலே நம்மளுக்கு ஒரு 8:30 அந்த டைம் ஆயிடுறாங்களா பயமான பசி. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வடையை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி வேற போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வடையும் சட்னியோட சாப்பிட்டா நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இட்லி கூட வச்சு வடையை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தோட்டத்தில் நம்மளுக்கு வேலை இருக்குது, மாட்டுக்கு தண்ணி இற வைக்கணும், தண்ணி வைக்கணும், எக்ஸாம் வேலை இருந்துச்சு, அதனால் சாப்பிட்டு சீக்கிரமாக கிளம்பல அப்படின்ட்டு சாப்பிட்டு கிளம்பியிருந்தாச்சு தோட்டத்துக்கு. ஸோ இறை வந்து நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் பத்தாமல் ஆயிடுச்சுங்க, ஏன்னா ஒரு டைம் ரொம்ப வளர்ந்துருந்துச்சு அப்படின்ட்டு நான் அப்படியே உரம் போடாமல் விட்டுட்டேன் கொஞ்சம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புல் வந்து அவ்வளோவா வளரல, அதனால் மாட்டு கொஞ்சம் இப்போ பத்தாத இறை மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் உரம் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த அறுப்புக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரேன். ஸோ காலையில் 8 மணிக்கு உள்ளே எடுத்தோம்னா நல்லாயிருக்கும், இல்லை அதுக்கு மேலே லேட் ஆகிடுச்சுன்னா வெயில் பயங்கரமாக அடிக்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம மார்க்கெட் போயிட்டு வந்ததுனால சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மாட்டு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தட்டையருக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மணி கிட்டத்தட்ட 9:30 மேலே ஆயிடுச்சு. 9:30 மேலே இருந்தாலே வெயில் வந்துட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் மாதிரி இல்லை, நம்ம சித்திரை மாதம் மாதிரி அடி வெயில் பிச்சிட்ருக்கு, அதனால் கொஞ்சம் டயர்ட்லேயே தான் அறுத்துட்ருந்தேன், எப்படா அறுத்து முடிப்போன்ற மாதிரி ஆயிடுச்சு.
முதல் ஒரு மாட்டுக்கு ஒரு கும்பல் அடுத்துட்டு அடுத்து இன்னொரு மாட்டுக்கு இருக்க நோக்கும் இல்லை, ஒரு ஒரு மாட்டுக்கும் தனித்தனியாக அறுத்து வச்சிட்டோம்னா நம்ம அள்ளி போகிறதுக்கு அப்படி ஈஸியாக இருக்கும். ஒரு ரெண்டு மாட்டுக்கும் அறுக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட ஆகும். ஏன்னா புல்லு வளராமல் இருக்குதுனால வளர்ந்துருச்சுன்னா நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேயே அறுத்துக்கலாம். ஸோ மொதல் மாட்டுக்கு புல்லெல்லாம் அறுத்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி பாட்டி கொஞ்சம் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் ஆட்டுக்கு நீ நம்ம தான் இறக்கணும் அப்படின்ட்டு நம்ம காட்டிலே பக்கத்தில் கொஞ்சம் அகத்திக்குள்ளே இருந்துச்சு. அகத்திக்குள்ளேயும் தட்டையும் சேர்த்து ஒரு முடியை வச்சு ஆட்டுக்கு கட்டி வச்சுங்க. ஸோ நம்ம காலையில் இருந்த வேலையெல்லாம் ஒரு 10:30 முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வச்சேன்னா இன்றைக்கி தனி வாய்ச்சல் இல்லாதனால இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ தான். அதனால் மாட்டுக்கு இறைய போட்டு ஆட்டுக்கு இறைய கட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்புறதான் வேலை. ஆனால் இந்த இறை கட்டோம்னா இந்த ஆடு பண்ணுற பாடு இருக்குது. கட்டி வச்சதுனால இப்படி இருக்குது, இல்லைன்னா நம்ம மேலே காலை போட்டு மேலே ஏறி பிடுங்க ஆரம்பிச்சிடேன். நம்ம அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்களா எப்படி சேட்டை பண்ணுதுன்ட்டு. ஸோ கட்டி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிச்சேன் அப்படியேவேன். ஸோ திருப்பி வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு ஒரு 2:30 போல் சாப்பிட்டேன். ஸோ லஞ்ச் வந்து தோசை, ஏன்னா வெறும் தோசை சாப்பிட்றானே அப்படின்னு நினைக்காதீங்க, இது வந்துட்டு சீனி தோசை. ஸோ எனக்கு ரொம்ப இனிப்பாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதனால் தோசையிலேயே மாவு ஊற்றும் போதே அதில் சீனியை போட்டு தோசை சுட்டு வரச்சேன். ஒய்ஃபை இன்றைக்கி தான் புதுசாக ட்ரை பண்ணால் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பொடியும் வெங்காயத்தை போட்டு அந்த தோசையும் வந்து போன தடவை சாப்பிட்டு வந்தேன், அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நம்ம லஞ்சை முடிச்சுட்டு இன்றைக்கி அப்படியே மதியமாக ஒரு 3 மணியை போல் தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்துட்டு தோட்டத்துக்கு போய்ட்டு இந்த பன்னீர் ரோஸ் வந்து களை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்ட்டா இங்கே பன்னீர் இது செண்டு பூண்ணுட்டுருந்தால அது இப்போ தான் நட்டு கரெக்டாக 26 நாள் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா தான் பூ எல்லாமே அரும்பு வைக்க ஆரம்பிக்கும், அதனால் இப்போ எடுத்துக்கிட்டனால்தான் பூ எடுத்து அரும்பு வச்சு பூ வச்சு வெயிட்டாக இருக்கும்போது செடி கீழே சாயாமல் இருக்கிறதுனால எடுத்துக்கிட்டிருக்காண்டி தான் இன்றைக்கி எல்லாம் இருந்தான். ஸோ மொத்தம் வந்துட்டு 6 நேரம் இருக்குது, அதில் நான் வீடு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 நேரம் ஃபுல்லாக எடுத்து கட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சைடு இருக்குது நிறைய தப்பாக மிச்சம் எடுத்துக்கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக நாளைக்கு தான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி எடுத்துக்கிட்டதுன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் நேற்று வந்துட்டு தண்ணி பாஞ்சதுனால கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு, அப்படி ஈரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு. ரொம்ப காஞ்சி போயிட்டாலும் நம்ம மண் வெட்டி அணைக்க முடியாது. ஸோ ஒரு சின்ன குச்சி மட்டும் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மம்முட்டியில் மண் பிடிச்சாலும் அது அப்பப்போ அப்படியே சுரண்டி விட்டுக்கிட்டே நம்ம வேலையை முடிச்சிடலாம், நம்ம வேலைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம நடுறதுக்கு முன்னாடி வேறு எருவு நிறைய போட்டிருந்தோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மண்ணில் இன்னும் பொதுப்பொதுப்பு அப்படியே இருந்துச்சு. ஸோ இப்போ எருவு போடுறதுனால வந்து செடியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குதுப்பாங்க. இப்போ எல்லாத்துக்குமே காரணம் எருவு தான். இப்போ நீங்கள் எந்த ஒரு வெள்ளாமல் பண்ணுறதுக்கு முன்னாடி எருவு நல்லா கொடுத்து நட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும், செடியும் ரொம்ப அழகாக வந்துருங்க. ஸோ வீடியோ பிடிச்சா எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொன்னான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.